கருவுற்ற பிறகு ஒரு பெண் குழந்தை வளர்ச்சி குறைவு காரணமாக அக்கருவை கலைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இஜ்ஹாவ் அப்படின்னு சொல்லுவார்கள். அதாவது இந்த கருக்கலைப்பு பெரிய தலைப்பு. சுருக்கமாக சொல்வதாக இருந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். 4 மாதம் சிலருடைய ஆய்வு என்ன சொல்றதுன்றால், 4 மாதத்துல தான் உயிர் என்ன செய்து கிடைக்குது. அதனால 4 மாதத்திற்கு உள்ள அழைத்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு நிலையில் தான் என்ன செய்யலாம், கலைத்து விடலாம். சிலர் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அதாவது 4 மாதத்துல தான் உயிர் என்ன செய்கிறது, உதப்படுது. அதுக்கு முன்னால் அது ஒரு இயக்க உயிர் மட்டும்தான் அதில் என்ன செய்யும் இருக்கும். அதாவது அசை இயக்க அசைவு மட்டும்தான் இருக்குமே தவிர மற்றபடி எதுவும் என்ன செய்யாது, அதில் இருக்காது. அதனால ஒரு பாதிப்பு கன்ஃபார்ம் இது வந்து கரிசிதைவு கலைச்சிதான் ஆகணும், உயிர் காப்பு தான் கலைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இது ஒரு மிக தவறான ஒரு கருத்து, ஒரு தவறான ஒரு நிலைப்பாடு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், 4 மாதம் என்பதுல எல்லாரும் உடன்பாடு இல்லை, எல்லா இஸ்லாமியர்களும் உடன்பாடு இல்லை. 42 நாள் என்று சஹி முஸ்லிம்ல தெளிவாக சில அறிவிப்புகள் என்ன செய்யுது வருது. ஏனென்றால் அது போன்று 40 நாளில் ஹதீஸ்ல வருது. மத்த ஹதீஸ்ல எப்படி வருது, இந்திரிய துளியாக 40 நாள் இருக்கும். அது போன்ற 40 நாளிலே என்ன செய்யும், அது வந்து லீச் வடிவில் அட்டை வடிவில் இருக்கும். அது போன்ற 40 நாளிலே அது இரத்த கட்டியாக இருக்கும். அது போன்ற 40 நாளிலே அது இப்படி இருந்தால் சமுதாயமாக இருக்கும், சதைப்பிட்டமாக இப்படி வரும். அது போன்ற 40 நாள் என்பது அந்த 40 நாளுக்குள்ளேயா அல்லது இன்னொரு 40 என்று சொல்றதா வருமா இல்லையா, ஒரு கேள்வி என்ன செய்யும் வரும் என்று பார்த்தா மிக தெளிவான அறிவிப்பு. இப்ராஹிம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன் சஹி முஸ்லிம் அவர்கள் சொன்னால் 42 நாளுக்குள்ளேயே இந்திரிய துளி போய் அது வந்து அட்டை வடிவமாகி அது வந்து கருக்கட்டி அது என்ன சதைப்பிடமாகி விடும் அப்படின்னு வருது. 42 நாள் இன்னைக்கு எம்பிரியோலஜி இந்த கருவியல் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் 42 நாள் அதனை நடக்கும். இன்னைக்குள்ள நீங்க 1 மாசத்துல 1.5 மாசத்துல போனீங்கன்னா ஸ்கேன் பண்ணுவீங்களா இல்லையா, அப்ப எல்லாம் நடந்திருக்கு. நமக்கு சந்தேகம், நம்ம விஞ்ஞான சந்தேகம், நமக்கு விஞ்ஞானம் தூரத்தானே, நமக்கு என்ன ஒரு சந்தேகம் வருமெண்டா, அது அவ்வளோ பெருசா இல்லையே, வயம் மூலம் பெருசா இருக்காது அது அப்படின்னு சொல்லி இல்லை. அது விஞ்ஞான ரீதியாக இவ்வளவு பக்கமா இவ்வளவு அளவா இருந்தாலும் சரி, அதுக்கு வேலை அங்கே நடந்தது. அது ஒரு கரு வளர்ச்சி தான், அதுக்கு பின்னால என்ன கரு வளர்த்து கொண்டு போறது அங்கே நடக்கும். கருவுடைய வளர்ச்சி நல்லா இருக்கான்னு தான் அவங்க பார்ப்பாங்க, விளங்கிதா, அந்த கருவுடைய வளர்ச்சி நல்லா இருக்குது, ஆரோக்கியமா இருக்குதா, அதுதான் பார்ப்பாங்களே தவிர அதுக்கு முன்னாலே இதெல்லாம் என்ன செஞ்சிருது. அவன் நிறைவே உயிர் ஊதப்படுதல் என்பது இந்த ஹதீஸை வச்சு பார்க்கிற நேரத்தில் 42 நாளுக்குள்ள என்ன செய்யும், உயிர் ஊதப்படும் என்று புரிந்து கொள்கின்ற அமைப்பு. அவை எப்படி நம்ம 4 மாதம் பண்ண முடிவு இருக்கிறது. ஸோ எனவே 4 மாதம் என்ற கருத்து இருந்தாலும் 42 நாள் கருத்து மிகவும் வலுவான, மிகவும் வலுவான விஞ்ஞானத்தால் மட்டுமல்ல ஹதீஸ் ரீதியாகவும் மிகவும் என்ன வலுவான ஒரு செய்தி அது. சஹி முஸ்லிம் நீங்க பார்க்கலாம் அந்த செய்தி. அப்ப அந்த ஹதீஸுக்கு இது முரணும் அல்ல. ஏன், அது போன்ற 40 நாளில் அது போன்ற அது போன்ற 40 சில அறிஞர்கள் வந்து 40 நாள் அப்படியே விளங்கிக்கிறாங்க உண்மைதான். ஆனா அதே போல இந்த விளக்க பொருத்தமான இமாம் இப்னு ரஜப் அல்ஹம்பலி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த சப்ஜெக்டை கொஞ்சம் என்ன செய்யறாங்க, ஆதரித்த அமைப்பிலான சில விஷயங்களை என்ன செய்யறாங்க பேசுகிறாங்க, அந்த கருத்துல இல்லாத இருக்காங்க. எனவே கருக்கலைப்பு நடக்கிறதா இருந்தா இப்ப இப்போ சொல்லணும், அப்படியே சொல்றதா இருந்தா 42 நாளைக்குள்ள அதாவது 1 மாசம் 10 நாளைக்குள்ள என்ன செய்யணும் சொல்ல வேண்டியது, அப்படியே இல்லையா. இந்த ஒரு இதுக்கு நம்ம வந்து கொடுக்கிறோம். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் இப்ப இதுல வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமையில வைத்தியர் வந்து இப்படி கரு என்ன இது வந்து பிரச்சனை, தாய்க்கு பாதிப்பு, பிள்ளைக்கு பாதிப்பு, ஏதோ ஒரு பாதிப்பு அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்க. இந்த பாதிப்பின் காரணமாக கலைக்கலாமான்றதுல ஒரு பொதுவான ஒரு நடைமுறை, முஸ்லிம் வைத்தியர்கள் 2 பேர் அந்த சாட்சியம் போல கலைக்கிறதா ஏதாவது ரெண்டாவது. பொதுவாக வைத்திய துறையில ஒரு சிக்கல் என்ன சொல்வார்கள் என்றால், 2 முஸ்லிம் வைத்தியர்கள் நம்பகமான 2 முஸ்லிம் வைத்தியர்கள் சாட்சி சொல்லுவார். நம்பகமான 2 எப்பே துறை தேர்ச்சி மிக முக்கியம், துறை தேர்ச்சி உண்ட கூடாது கூடும் துறை தேர்ச்சி முக்கியம். வைத்தியர்கள்லே தான் நிறைய பேருக்கு நான் புறம் இந்த மனசை வந்தான்னு சொல்லி அதனால நம்ம அதில் கவனமாக இருக்கோம். அதை என்ன செய்யணும் என்றால் துறை தேர்ச்சி என்பது மிக முக்கியம். அப்ப 2 முஸ்லிம் வைத்தியர்கள் இந்த கல்வெண்ணு கலைக்கப்பட வேண்டிய சிச்சுவேஷன்ல தான் இருக்கு அப்படின்னு சாப்பிட்டு சொன்னா சப்ஜெக்ட் உண்மை நாங்க நம்பலாம், சப்ஜெக்ட் உண்மையை என்ன செய்யலாம் நம்பலாம். ஒரு ஸ்கேனிங்ல முடிவெடுத்த இந்த உண்மையை நம்பலாம். 3வது கட்டம் என்ன,
கலைக்கலமா இல்லையா என்பதை பொறுத்தவரை அல்லாஹ்வால் கலைக்கலாம் சொல்லக்கூடிய அறிஞர் இருக்கிறார். அல்லாஹ்வால் நம்ம பார்த்த அளவுல தேடின அளவுல கலைப்பு கூடாது. எப்ப அதை கலைக்கலாம் என்ற இடத்துக்கு வரலாம் என்றால் இந்த தாயுடைய உயிர் நிச்சயமாக போகும் என்றால் மட்டும் என்ன செய்யலாம் கலைக்கலாம் ஒரு முடிவுக்கு நம்ம என்ன செய்யலாம் வரலாம். இந்த காலப்பகுதி இந்த காலப்பகுதி இந்த அதாவது கரு 42 என்ற காலப்பகுதிக்குள்ள நம்ம அந்த மாதிரி ஒரு அறிவுபூர்வமாக இருந்தால் தாயுடைய உயிரும் இல்ல குழந்தையில கால் போயிடும் மூளை வந்து என்ன செய்யும் ஒரு வேற மாதிரி வார மாதிரி தான் இருக்குது. அடுத்தது என்ன ஹார்ட்ல வந்து ஒரு ஹோரோன் என்னது அது வந்து எதுவுமே என்ன எந்த செஞ்சு பண்ணி சரி வராது சரிப்படுத்த முடியாது. இந்த மாதிரி சொல்வதற்காக கலைக்க இந்த மாதிரி சொல்வதற்காக கலைக்கக்கூடாது. காரணம் நிஜ வாழ்க்கையில உண்மையாக பலர் ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்றெடுத்துட்டார். ஒரு சகோதரர் என்னிடம் பேசுற சொல்றாரு இந்த பிள்ளைய தான் கலைக்க கலைக்கு இருக்கிற எல்லா வைத்தியர்களும் சொன்னாங்க அந்த பிள்ளைக்கு போற என்ன 3-4 வயது இருக்கு. அந்த தந்தை அந்த தாய் போறாங்க இல்ல கலைச்சிருங்க இவ்வளவு வைத்தியர்கள் சொல்றா கலைச்சிருங்க. இந்த தந்தை சொல்றாரு இந்த முழு சொத்தை நான் இழக்கிறேன் இந்த குழந்தை அப்படி பிறந்தா இந்த முழு சொத்தை நான் இழக்கிறேன் இந்த குழந்தைக்காக நான் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நான் பாடுறேன். நான் ஒரு நாள் கலைக்க மாட்டேன். இன்றைக்கு ஆரோக்கியமாக குரானை சொன்னாய் படிக்கக்கூடிய நல்ல குழந்தையாக இந்த பூமி தகுதி இந்த குழந்தை நவீன வைத்தியம் தான் நவீன வைத்தியம் தான் அதை நம்ம மறக்கல. நவீன வைத்தியம் பெரிய விஷயங்கள்லாம் சொல்லுது ஆனால் அவங்க மனிதர்கள் அவர்கள் என்ன மனிதர்கள் போராட்டம் இந்த சப்ஜெக்டை பொறுத்தவரைக்கும் நம்ம செய்யாமல் இருப்பதுதான் மிகவும் சிறந்தது. அல்லாஹ்வால்